அன்பே தெய்வம், மிருக குண மனிதர்கள், இயந்திர குண மனிதர்கள், மனித குண மனிதர்கள் அப்படின்னு மூணு மனிதர்கள் இருக்காங்க. இவங்க யாராரு, அது எப்படி உருவாகிறாங்க, அவங்க கூட எப்படி நம்ம பழகிறது, எது எது ரைட்டு எது தப்புன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னால் மிருக குண மனிதர்கள், இயந்திர குண மனிதர்கள், மனித குண மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு நாலு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். பிடிச்சது பிடிக்காதது, நல்லது கெட்டது அப்படிங்கிற நான்கு விஷயத்தை முழுமையாக புரிந்த நபருக்கு மட்டும்தான் இந்த மூன்று வகை மனிதர்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும். அதனால் முதல்ல அது என்னன்னு பார்க்கலாங்க. அதாவது சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கும், சில விஷயம் நமக்கு பிடிக்காது, சில விஷயம் நல்லதாக இருக்கும், சில விஷயம் கெட்டதாக இருக்கும். இந்த நான்குக்கும் வித்தியாசம் தெரியணும்னா நான் ஏற்கனவே மனதின் மனம் அப்படின்னு பல வருடமாக வீடியோ பேசி யூடியூப்பில் போட்டிருக்கேன். மனதின் மனம் ஹீலர் பாஸ்கர்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் வரும், அதை பாருங்க. அப்படி இல்லைன்னா ஐந்து நாள் வகுப்பு, 19 நாள் வகுப்பு, 21 நாள் வகுப்பில் மனசை பற்றி மட்டுமே நிறைய பேசியிருக்கிறேங்க. ஜூன் மந்த் ஆன்லைன் கிளாஸ் @gmail.com மெயில் அனுப்பிச்சிங்கன்னா அந்த 19 வீடியோ வரும், அதை பாருங்கள். உங்களுக்கு இது சம்மந்தமாக ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருப்பேன், நீங்கள் சுலபமாக புரியுது சொல்கிறேங்க. அதாவது ஒரு விஷயம் நம் மனசு என்ன பண்ணுது, பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு யோசிக்குது. புத்தி என்ன பண்ணுது, ஒரு விஷயத்தை நல்லது கெட்டதுன்னு யோசிக்குது. ஒருவர் பிடித்த விஷயத்தை மட்டும்தான் செய்வார், நல்ல விஷயத்தை செய்யவே மாட்டார்னா இவருக்கு பெயர் மிருக குண மனிதர். தனக்கு பிடிச்சிருச்சுன்னா செய்வார், யாரை பற்றி கவலைப்பட மாட்டார், யார் எக்கெடுக்கிட்டு போனாலும் பரவாயில்லன்னு தனக்கு பிடிச்சதுன்னா ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே இருப்பார், பிடிக்கலைன்னா செய்ய மாட்டார். நல்லா கவனிங்க, நல்லது கெட்டதுன்னு பார்க்காத ஒரு நபர் தனக்கு பிடிச்சிருந்தா செய்வார், பிடிக்காட்டி செய்ய மாட்டார். இப்படிப்பட்ட குணம் உள்ள ஒரு மனிதரைத்தான் நான் மிருக குண மனிதர் என்று கூறுகிறேன். ஆமாங்க, அப்புறம் தாங்க மனுஷன், மனிதன் அப்படின்னா பகுத்தறிவு வேணும். அது இல்லை, எனக்கு என்ன தோணும் அதை மட்டும்தான் பண்ணுவேன், எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும்தான் பண்ணுவேன், அடுத்தவங்களை பற்றி கவலையே பட மாட்டேன், இதனால் யாருக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்வேன்னு ஒருத்தர் செஞ்சா இவருக்கு பெயர் மிருக குண மனிதன். இதில் இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நல்லது மட்டும்தான் பண்ணுவார், எப்போ பார்த்தாலும் இது நல்லது செய், கெட்டதுன்னா செய்ய மாட்டார். நல்லா கேவனிங்க, இவர் இந்த ரெண்டாவது ஆள் தன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழவே மாட்டாருங்க, எது நல்லதோ அது செய்வார். சிறுதானியங்கள் சாப்பிடுங்கன்னா மூணு நேரம் சாப்பிட்டு உட்காந்துருப்பார், அவருக்கு இட்லி தான் பிடிக்கும், பிடிச்சா சிறுதானியம் நல்லது அப்படின்னு சாப்பிட்ருப்பார். பிடிச்ச விஷயத்தையே ஒன்றை கூட செய்யாமல் எப்பொழுதுமே நல்லது கெட்டது நல்லது கெட்டதுன்னு ஆராய்ச்சி செஞ்சு நல்ல விஷயம்னா செய்வார், கெட்ட விஷயம்னா செய்ய மாட்டார். இந்த பிடிச்சது பிடிக்கலைங்கிறத பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத, வெறும் நல்லது கெட்டது மட்டுமே ஆராய்ச்சி செய்து எவ்வளோ முடியுமோ நான் நல்லவன் அப்படின்னு பெயர் எடுக்கிறதுக்காக நல்ல காரியம் மட்டுமே செய்யும் ஒரு நபருக்கு பெயர், நான் வைத்திருக்கும் பெயர் இயந்திர மனிதர்கள், இயந்திர குண மனிதர்கள். நல்லா கவனிங்க, இந்த மிருக குண மனிதர்கள் என்ன வந்துருன்னா, இந்த மிருக குண மனிதர்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, படுத்தா தூங்கிடுவாங்க, எனர்ஜி பயங்கரமாக இருக்கும், சக்தி அதிகமாக இருக்கும். ஏன்னா எவனை பற்றியும் எவளை பற்றி கவலை இல்லை, தனக்கு பிடிச்சா ஒருத்தர் செய்வாருங்க இல்லைன்னா செய்ய மாட்டார் அப்படின்னா சக்தி அதிகமாக கிடைக்குங்க உடனே. அப்போ அதான நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றாரு இல்லையா ஒருத்தர், அவர் கூட்டிருக்கிற எல்லாருமே மன உளைச்சலோடு இருப்பாங்க, இவரால் பல பேருக்கு கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை, தற்கொலைக்கே போயிடுவாங்க. பல பேர் தற்கொலை பண்ணுற காரணமே இந்த கூட்டிருக்கிற இந்த மிருக குண மனிதர்கள் தான். கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தாங்க முடியாமல் எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, புரிந்து கொள்ளுங்கள். அதனால் நமக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் வாழ்ந்துட்டா இவர் சொல்கிறாருல்ல நல்லா தூங்கலாம் ஆரோக்கியம் மறக்கலாம் வச்சுக்காதீங்க, நம்ம நல்லா இருப்போம், கூட இருக்கணும் நல்லா இருக்க மாட்டாங்க.
அது தவறு, அந்த வாழ்க்கை தவறு. மிருக குண மனிதர்கள் ஆபத்து, தவறு. இந்த எந்திர குண மனிதர் இருக்காங்க பாத்தீங்களா, எல்லாத்துலயும் நல்லது. யாராவது கேட்பாங்க, காசு கொடுத்துருவாங்க, நல்லது பாவம், நல்ல விஷயம் செய்வாங்க, பிடிச்சது செய்யவே மாட்டாங்க. ஒரு டீ சாப்பிடணும்னு பிடிக்கும், டீ சாப்பிட்டது கெடுதல் அப்படின்னு ஒரு யூடியூப்ல பாத்துருவாங்க, அப்ப டீயே தர மாட்டாங்க, வேண்டாம். புரிந்து கொள்ளுங்கள், நல்ல விஷயம் என்பது வேறு, பிடித்த விஷயம் என்பது வேறு. வெறும் நல்ல விஷயத்தை மட்டுமே பார்த்து நீங்கள் வாழ்ந்தால் நல்லா கவனிங்க, ஊரெல்லாம் நல்ல பேர் இருக்கும் உங்களுக்கு. அவர் ரொம்ப நல்லவங்க, அவர் ரொம்ப நல்லவங்க, எல்லாரும் அப்படியே ரொம்ப தங்கமான ஆளுங்க, உங்களுக்கு அப்படியே பாராட்டும் மழை பொழியும். ஆனால் நீங்கள் நன்றாகவே இருக்க மாட்டீர்கள். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்க வாழவே இல்லையே. ஒரு விஷயம் சொல்ற கேளுங்க, நமது உயிர் மனதின் ரூபத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ற நேரங்கள்ல தான் சக்தி அதிகமாகுது, உடம்பெல்லாம் தன்னைத்தானே குணப்படுத்துது, கழிவுகள்லாம் வெளியே போகுது, தூக்கம் வருது, நிம்மதியா இருக்குது, நோய்கள் குணமாகிறது. ஒரு நாளில் எவ்வளவு நேரம் மனதுக்கு பிடித்த மாதிரி வாழ்கிறீர்களோ அதுவே குணப்படுத்தும் நேரம், ஹீலிங் டைம். அதனாலதான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து யாரை பத்தி கவலைப்படாதவங்களுக்கு நோயே வர்றதில்லைங்க. ஒண்ணு, முழுசா மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து ஆரோக்கியமா வாழ்ந்து நல்லா இருக்கிறாங்க, ஐ மீன் அவங்க நல்லா இருக்காங்க, யாருமே நல்லா இல்லை போட்டிருக்கிறவங்க. இன்னொரு குரூப் இருக்குது, நல்லது மட்டும்தான் செய்யும். இவர் என்ன பண்றாரு, இவரை சுத்தி இருக்கிற எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, இவர் மட்டும் நல்லா இல்லை. நல்ல விஷயம், நல்ல விஷயம், நல்ல விஷயம் மட்டும்தான் செய்வேன், கெட்ட விஷயம் செய்ய மாட்டேன், எனக்கு பிடிச்ச பிடிக்காத விஷயத்தை பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன், நான் மத்தவங்களுக்காக தான் வாழ்வேன் அப்படின்னு வாழ்றவங்களுக்கு பேர் தான் இயந்திர குண மனிதர்கள். இவர்கள் தவறல்ல, நல்லவர்கள், ஆனால் பாவம் பாவங்க. அவங்க எல்லா நோயும் இருக்குங்க, மனநோய்ச்சல் இருக்குங்க, நிம்மதி இல்லாம இருப்பாங்க, படுத்தா தூக்கம் வராதுங்க. அப்ப எப்படி வாழணும்? மிருக குண மனிதர்களும் தவறு, இயந்திர குண மனிதர்களும் பாவம். எனவே மனித குண மனிதர்கள் தேவை. ஆமாங்க, அப்ப மனிதர்களாக எப்படி வாழ்றதுன்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல பிடிச்சதை செய்யணுமோ அந்த இடத்துல பிடிச்சதை செய்யணும், எந்த இடத்துல நல்லது செய்யணுமோ அந்த இடத்தில் நல்லதை செய்ய வேண்டும். இப்படி மாறி 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 ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனியா மூளை யூஸ் பண்ணி இந்த இடத்துல நல்ல விஷயமா இல்ல பிடிச்ச விஷயமான்னு மாறி 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 செஞ்சு நல்ல விஷயமும் செய்யணும், பிடிச்ச விஷயம் செய்யணும், மற்றவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வாழும் ஒரு மனிதனே மனித குண மனிதர்கள். அதாவதுங்க, ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க ஃபார்முலா, இனிமேல் எப்பவுமே பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க. ஏன்னா நான் சொன்ன பத்தியா, பிடிச்ச விஷயத்தை செய்யும் பொழுதுதான் உடம்புல சக்தி அதிகமாகுது, நோயெல்லாம் குணமாகுது, கழிவெல்லாம் வெளியே போகுது. ஆமாங்க, எல்லா நோயும் குணமாயிருங்க, பல பேருக்கு ஏந்திரமா நோய் இருக்கு, பிடிச்ச மாதிரி உங்க வாழ்க்கையே இல்லை. வீட்லையும் பிடிக்கல, ஆபீஸ்லயும் பிடிக்கல, பிடிக்காத வாழ்க்கையை வாழ்றவங்களுக்கு நோயெல்லாம் குணமாகாது. பிடிச்சு வாழணுங்க. ஆனால் இங்கதான் முக்கியமான விஷயம், நமக்கு பிடித்த மாதிரி வாழ வேண்டும், அதற்காக மற்றவர்களை துன்பப்படுத்தக்கூடாது, நம்மையும் துன்பப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணணும், எங்கெங்கெல்லாம் முடியுமோ நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எப்பொழுது நமக்கு பிடித்த மாதிரி வாழ்வதற்கு முயற்சி செய்கிறோமோ அப்பொழுது மற்றவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குது, துன்பமா இருக்குது, நம்மளால மற்றவங்களுக்கு கஷ்டம்னா அங்க மட்டும் நல்ல விஷயத்தை ஃபாலோ செய்ய வேண்டும். எல்லா இடங்களிலும் நல்ல விஷயத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு, எந்த இடத்தில் நல்ல விஷயத்தை பயன்படுத்த வேண்டும், எந்த இடத்தில் பிடித்த விஷயத்தை பயன்படுத்த வேண்டும் என்று புரிந்து வாழும் ஒரு நபர் மனித குண மனிதர்கள். நண்பர்களே, தயவு செய்து மிருக குணத்தோடு வாழாதீர்கள். பாவம், உங்க கூட இருக்கிறவங்கலாம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா, தெரியாம பண்ணா ஒத்துக்குவேன், ஆனா தெரிஞ்சே சில பேர் பண்றீங்க, அநியாயம். பல பேர் இந்திரன் போல வாழ்றீங்க, நல்லது 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 விட்டு கொடுக்கறது, பாவம் பார்க்கறது, உங்களுக்காக நீங்க வாழ்றதே இல்லை. பிளீஸ் உங்களுக்காக வாழுங்கள். உதாரணத்துக்கு இந்த சாராயம் குடிக்கிறது இருக்கு இல்லையா, சாராயம் லிக்கர், இது கெட்டது ஆனா ஒருத்தருக்கு பிடிக்குது. சாராயம் குடிக்கிறது ஒருத்தருக்கு பிடிச்சிருக்குது ஆனா கெட்டது. அப்ப என்ன பண்ணணும், பிடிச்சிருந்தாலும் கெட்ட விஷயத்தை செய்யக்கூடாது முடிவெடுத்தால் மனிதன். சிறுதானியம் சாப்பிடுறது ரொம்ப நல்லது ஆனா பல பேருக்கு பிடிக்காது, பிடிக்காட்டி கூட நல்ல விஷயத்த செஞ்சா அந்த இடத்துல ஓகே எனக்கு பிடிக்கல இருந்தாலும் நானும் சிறுதானியம் சாப்பிட்றேன்னா அங்க முடிவெடுக்கணும். யோகா
பல பேத்துக்கு யோகா செய்யறது பிடிக்காது, ஆனா நல்ல விஷயம். அப்ப என்ன பண்ணணும், பிடிக்கலங்கிறக்காக மொத்தமா செய்யாம இல்லாம பிடிக்காட்டி கூட யோகா செஞ்சா நமக்கு நல்லதுன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம நல்லத முயற்சி பண்ணணும். நைட்டு 12 மணிக்கு குழந்தை அழுகுது, தூங்கிட்டு இருக்கிற அம்மா எனக்கு 12 மணிக்கு எந்திரிப்பது பிடிக்கவில்லைன்னு படுத்திருந்தா அந்த குழந்தை யாரு காப்பாத்துறது? பிடிக்காட்டி கூட அங்க எந்திரிச்சு நல்லது அப்படிங்கிறக்க செய்யறமா இல்லையா? இங்க நல்லது. இதே 12 மணிக்கு குழந்தை அழுகுது, உங்க அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, குழந்தைய பாத்துட்டு இருக்காங்கன்னா சரி அம்மா பாத்துக்குவாங்கன்னு பிடிச்ச மாதிரி இன்னும் 4 நாளாவது அம்மா 4 நாள் தான் அம்மா இருப்பாங்க, குழந்தைய பார்த்துக்கிட்டோம் பிடிச்ச மாதிரி தூங்கலான்னு தூங்கணும். பாருங்க, அம்மா ஊர்ல இருந்து வந்து குழந்தைய பார்த்துருக்கும் பொழுது பிடிச்ச மாதிரி வாழ்ந்து நமது நேரத்தை அதிகரிக்கணும். அம்மா ஊர்ல இல்லாத போது நாம குழந்தைய 12 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து பிடிக்காத வேலையை செய்ய வேண்டும், நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும். இப்படி மாறி மாறி வாழும் மனிதர்களே நிம்மதியாக வாழ்கிறார்கள். ஒரு போட்ல போறீங்க, லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறாங்க, எனக்கு அதை பிடிக்காது அப்படின்னீங்களா, திடீர்னு கப்பல் கவுந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களேன், பிடிக்காட்டி கூட அந்த மாட்டிட்டு உட்காந்துருக்கணும், என்ன நல்லது. இப்படி ஒரு சில அம்மாக்களுங்க குழந்தை பத்துக்கிட்டு தாய்ப்பால் தரமாட்டாங்க, நான் தந்தன்னா என்னோட மார்பகம் அழகெல்லாம் கெட்டு போயிடும் அப்படிம்பாங்க. எங்க குழந்தைக்கு பால் கொடுக்கறது எவ்வளோ ஒரு அருமையான உணர்வு தெரியுங்களா? யோகா எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு மறுபடியும் நீங்க நல்லா ஆரோக்கியமா இருந்தீங்கன்னா ஒன்றும் ஆகாதுங்க. பலவீனப்படுதான், எனக்கு பிடிக்காது அப்படிங்கறக்காக குழந்தைக்கு பாலே கொடுக்காத சில ஜந்துக்களை நான் பார்த்துருக்கேங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க. இந்த இடத்தில் பாருங்க, ஒரு சில இடங்களில் நல்ல விஷயத்தை செலக்ட் செய்ய வேண்டும், ஒரு சில இடங்களில் பிடித்த விஷயத்தை செலக்ட் பண்ண வேண்டும். எங்க எப்படின்னு தெரிஞ்சவங்க நீங்க ஞானி. எல்லா இடத்துலையும் பிடிச்ச விஷயத்தை மட்டுமே செய்யறது மிருக குணம், எல்லா இடங்களிலும் நல்ல விஷயத்தை செய்யறது இந்திர குணம். எந்த இடத்தில் நல்ல விஷயம், எந்த இடத்தில் பிடித்த விஷயம் என்று மாறி மாறி சரியாக முடிவெடுத்து செய்பவர் ஞானி, மனித குணம். டீ சாப்பிடுறது கெட்டதுங்க, என்னைக்காவது ஒரு நாள் ஆசைப்பட்டு சாப்பிடலாம். சில பேர் இப்படி சாப்பிட்றதே இல்லை, யூடியூப்ல சொல்லிட்டாங்க டீ கெட்டது காஃபி கெட்டதுன்னு தொலைய மாட்டாங்க. என்னைக்காவது மனசுக்காக கொஞ்சம் சாப்பிடுங்க, மனசுக்காக வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அதாவது இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இஷ்டத்துக்கு வாழ்றது, ரொம்ப பர்ஃபெக்டா வாழ்றது, இரண்டுமே தவறு. நடுவில் வாங்க, எல்லா விஷயத்தையும் அப்படிதாங்க சொல்றேன், ஒண்ணு இந்த கடைசிக்கு போயிடுறது அந்த கடைசிக்கு போயிடுறது, நடுவில் வாங்க நல்லா இருப்பீங்க. அப்ப என்ன பண்ணணும், கெட்ட விஷயமாக இருந்தாலும் ஒரு டீ சாப்பிட்றது காஃபி சாப்பிட்றது என்னைக்காவது ஒரு நாள் ஆசைப்பட்டு சாப்பிடலாம், அதுல எந்த ஒரு பெரிய தப்பு கிடையாது. பீஸா சாப்பிட்றீங்களா, சாப்பிடுங்க, ரெகுலரா சாப்பிடுறது தப்புங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஜாலியா ஒரு ஃபன்னா ஏதோ ஒரு நாள் சாப்பிட்றது தப்பு கிடையாது. மனசுக்காக சரி ஒரே ஒரு நாள் சரி சாப்பிட்லான்னு ஒரு முடிவெடுத்து சாப்பிடலாம். அதுக்காக பீஸா சாப்பிடுங்கன்னு சொல்லல உங்ககிட்ட, புரியறதுக்காக உதாரணம் சொல்றேன். இப்படி திடீர்னு உங்களுக்கு பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, சத்தமா பாட்டு பாடணும் பிடிச்சிருக்குது, பாடின என்ன எல்லாத்திலையும் பார்ப்பாங்க, லூசுன்னு சொல்லுவாங்க, டிஸ்டர்ப் இருக்குமா இல்லை மற்றவங்களுக்கு. அப்ப என்ன பண்ணணும், பிடிச்ச விஷயத்த அங்கே செய்யக்கூடாது. கார்ல போறீங்க, தனியா இருக்கீங்க, நீங்க வாட்டுக்கு பாடிட்டு போங்க, யார் கேட்கறா? எந்த இடத்தில் நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும், எந்த இடத்தில் பிடித்த விஷயத்தை செய்ய வேண்டும், இதனால் மற்றவங்களுக்கும் நமக்கும் எந்த ஒரு துன்பமும் துயரும் வரக்கூடாது என்று புரிந்து வாழும் ஒரு நபருக்கு பெயர் மனித குணம், மனிதர்கள். எனவே நண்பர்களே, தயவு செய்து மிருக குணம் உள்ள மனிதர்களை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொடுத்து திருந்த சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் திருந்தலைன்னா வேணும்னே பண்றாங்கன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு பலர் சொன்னா புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கிறார்கள், சிலர் வேண்டுமென்றே செய்கிறார்கள். அப்படி வேண்டுமென்றே செய்யும் நபர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடுங்கள். அல்லது அவர்களோடு வாழும் பொழுது அவர்களுக்கு என்று தனியாக ஒரு ஆட்டிடியூட் ரெடி பண்ணி உங்களை பாதுகாத்து வாழ்ந்து கொள்ளுங்கள். இனிமேல் நல்லவர்களாக வாழ்வது மட்டும் முக்கியமல்ல, கெட்டவரிடமிருந்து தப்பித்து வாழ்வதற்கு தனியாக ஒரு கலை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் வாழ்கிறோம். எனவே இனிமேல் நல்லவர்களாக மட்டும் வாழ்வதை பெருமையாக நினைக்காதீர்கள், நல்லவராகவும் இருங்கள், வல்லவராகவும் இருங்கள். வல்லவர்களுக்கு மட்டுமே இந்த உலகம் வழிவிடும். வெறும் நல்லவர்களா இருந்தாங்கன்னா மதிக்கிறது இல்லைங்க, துன்பம் தாங்க. இப்படி நல்லவர்களை வல்லவர்களாக மாற்றுவதற்குத்தான் நான் பல வருடமாக பல விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறேன். சில வீட்டில் சில மிருகங்களும் சில எந்திரங்களும் சில மனிதர்களும் சேர்ந்து வாழ்கிறார்கள். சில அலுவலகத்தில் சில மிருகங்களும் சில மனிதர்களும் சில இந்திரங்களும் ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஆபீஸ்ல வீட்டில் கம்பெனியில் ஆமாங்க எல்லா நிறுவனங்களும் எல்லாம் கலந்தா வாழ்றாங்க. அப்போ மனிதராக வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள்,
மிருகங்களையும் இந்திரங்களையும் திருத்துங்கள், திருத்த முடியவில்லை என்றால் அவர்களால் துன்பப்படாமல் வாழுங்கள். இதுதான் வாழ்க்கை தத்துவம். இப்படி 69 விதமான உணர்வுகள் சம்பந்தமாக சங்கமாக பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி வீடியோக்களை எல்லாம் பார்த்து ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிற விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் ஹாப்பியாக மகிழ்ச்சியாக வாழும் வரை, இந்த உலகத்தில் வாழும் வரை ஹாப்பியாக மகிழ்ச்சியாக வாழலாம். மீண்டும் சொல்கிறேன், நல்லவனாக வாழ்வது மட்டும் பெருமை கிடையாது, மகிழ்ச்சியாக வாழ்கிறோமா வல்லவனாக வாழ்கிறோமா என்பதுதான் பெருமை. வாருங்கள், நாம் வல்லவனாக வாழ்வோம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.